இப்போ நடிகர் சங்க கட்டுமான பணிகள் இருக்குல்ல, அது வந்து மீண்டும் தொடங்கியிருக்காங்க. எல்லாரும் ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நெப்போலியன் பாராட்டுக்குரியவர், போற்றுதலுக்குரியவர். நெப்போலியன் 2000 to 2006 துணைத் தலைவராக இருந்தவர் நடிகர் சங்கத்தில். அவருக்கும் நடிகர் சங்கத்துக்கு இப்போ எந்த சம்மந்தம் கிடையாது. இந்த சங்கத்தினால அவர் எதுவுமே ஆக போகிறதில்ல. இப்போ நெப்போலியன் ரஜினிக்கு 1 கோடி ரூபா கொடுத்தா ரஜினி லெவலுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ற கேள்வி இப்போ வந்துச்சு சோசியல் மீடியாவில். ஏன்னா அந்த நடிகர் சங்க கட்டணம் ஆரம்பிக்கவே முடியாமல் நின்றதுக்கு காரணமே விஷாலும் நடிகர் கார்த்தியும் தான். ஏன்னா இன்றைக்கி நடிகர் சங்கம் என்பது விஷால் கட்டுப்பாட்டிலையோ நாசர் கட்டுப்பாட்டிலையோ இல்லை, பூச்சி முருகன் கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்கு. ரத்னம் ஏன் எதிர்பார்த்த வெற்றி அடையலை, அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஏன் ஓடுச்சு, எதுக்காக ஓடுச்சுங்கிறது இது வரைக்கும் அந்த டைரக்டருக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்தில் வெளிவந்த விஷாலோட ரத்னம் ஹரி டைரக்ஷனில் வெளிவந்தது, மிகப்பெரிய ஒரு ஹைப்பை ஏற்படுத்தினாங்க. அப்புறம் அரசியல் கட்சி தொடங்குறேன் அப்படி இப்படின்ட்டு ஏதோ சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எல்லாம் அவர் வெளியிட்டார். ரத்னம் படம் எதிர்பார்த்த வெற்றி அடைஞ்சுதா இல்லையா? இல்லை, அவங்க எதிர்பார்த்த வெற்றி அடையலை. ஏன்னா எப்பவுமே முதல் வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கே போராடணும் ஒரு நடிகர். அதில் முதல் வெற்றி மார்க் ஆண்டனி ஏற்கனவே வெளியானது, அது 100 கோடி ரூபா வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் பண்ணுச்சு. இப்போ அந்த 100 கோடி ரூபாயாவது ரீச் பண்ணணும், அதுக்கான வாய்ப்பு கண்ணு கட்டின தூரத்தில் முதல் 3 நாள்லேயே அந்த படம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஹரி ஒரு கமர்ஷியல் டைரக்டர், சினிமாவை சினிமாவாக நினச்சி எடுக்கணும், எல்லாம் அந்த சினிமாவுக்கும் 100% உண்மையாக இருக்கணும். ஸோ நீங்கள் ரத்னம் படத்தினுடைய படப்பிடிப்புக்கு போன இடம் இல்லை, அந்த படத்தில் வச்சு சில காட்சிகள் சம்பவங்கள் ஊர் பெயர் எல்லாமே உங்கள் சொந்த பகையை தீர்த்துக்கிறதுக்கும் உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படுறதுக்காகவும் ஒரு ஏரியாவை லொக்கேஷன் ஷூட்டுக்கு போயோ நீங்கள் சரி அப்படியே போனது போனீங்க, அது உருப்படியான கதையாக இருக்குன்னு அதுவும் இல்லை. ஏன்னா அந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு காவல்துறை எல்லாமே சினிமாக்களை பார்த்து கையை கட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி. அப்படித்தான் அந்த படம். விஷாலுக்கும் ஆர்கே செல்வம் முடிக்க ஆகாது. ஆந்திராவையும் தமிழ்நாட்டையும் கொண்டாந்து கிளப்பின் அவர் நகரி மேடம், ரோஜா மேடம் வந்து எம்எல்ஏவாக இருக்கிற நகரி அவர் இப்போ அங்கே தேர்தலை போயிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தனியாக அதையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணுவாங்க. இதுதான் இந்த படத்தோட பின்புலம்ங்கிறது. அந்த படம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி அந்த படத்தில் வேலை பார்த்தவங்க இல்லை அந்த காம்பவுண்டுகள் நெருக்கமாக இருக்கிறவங்க. ஏன்னா ஹரி வந்து எப்போவுமே தூத்துக்குடி கன்னியாகுமரி அங்கே தான் ஷூட் பண்ணுவார், காரைக்குடி இதை கடந்து எங்கேயும் ஷூட்டிங் போகிறதில்ல. அப்படி ஒரு ஷூட்டிங் ஒரு லொக்கேஷன் பிளான் பண்ணுறாருன்னா ஷூட்டிங் முடியும் பொழுது அந்த இடத்த விலைக்கு வாங்கியிருப்பார், இல்லைக்கு விலைக்கு வாங்கின இடத்துல ஷூட்டிங் பண்ணுவார். இல்லை அந்த படத்தில் ஒரு வசனம் வருது எப்படின்னா, ரவுடிகளும் போலீஸும் ரொம்ப இணைஞ்சிருந்தால் தான் நாடு அமைதியாக இருக்கும் அப்படின்ட்டு வருது. உலகத்திலே இப்படி ஒரு லாஜிக்கை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ரெண்டாவது, உலகத்திலே எந்த ஒரு டைரக்டரும் அறிவாரி வசனமாக எழுத மாட்டாங்க. இவ்வளோ ஸ்பீடு வசனம், மணிரத்னம்லாம் படம் பார்த்தாருன்னா அவர் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அவ்வளோ மென்மையாக வசனம். நீங்கள் மூச்சு விடாமல் பேசினா அது ஒரு பெரிய தர, அதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, அவன் சர்ச் பார்க்கானோரில் படித்ததை இங்கிலீஷில் பேசினா பிச்சு எடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில் பேசுகிற ஒரு பெரிய திறமையா, அப்போ தமிழில் பிச்சு எடுத்துருவார்னு யாரும் சொல்கிறதில்ல. அது மாதிரி தான் அறிவுடைய படங்கள் வந்து மூச்சு விடாமல் பேசி. ரத்னம் ஏன் எதிர்பார்த்த வெற்றி அடையலை, அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் என்னென்னா, நுணுநந்தன் வாயால் கிடப்பாங்க ஒரு பழமொழி உண்டு. விஷால் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல நடிகர் தான். இயக்குனருக்கு கட்டுப்பட்டு இவர் நடித்த எல்லா படங்களுமே இவருடைய கேரியரில் செல்லமை, இவர் தான் செல்லமை தான் அவர் அறிமுகமான படம். அந்த படத்துலேருந்து மார்க் ஆண்டனி வரைக்கும் பார்த்திங்கன்னா டைரக்டர் சொல்கிறத கேட்டு நடிகராக நடிச்சிருந்த எல்லா படமும் ஜெயிச்சிருக்கோம். ஒரு பாண்டிய நாடு, சண்டைக்கோழி, தாமிரபரணி,
இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா அது இயக்குனருடைய படமாக இருக்கும். விஷால் படமாக இருந்துச்சுன்னு வைங்க, விஷால் சொல்கிறத கேட்குற இயக்குனராக இருந்தால் அங்கே விஷால், நீங்கள் ஆவணப்படி விஷால் வந்து இயக்குனராக இருக்க மாட்டார், ஆனால் அவர் கமாண்டிங். அதனால தான் ஒரு நல்ல டைரக்டர் மிஸ்கின் அவரை விட்டு வெளியே போனார். இல்லை ஹரி வந்து விஷால் சொல்கிறத ஹரி கேட்பாரா? இல்லை, விஷாலுடைய ஆரம்ப கேரியரே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இயக்குனராகணும்னு ஆசைப்பட்டு தான் அவர் மணிரத்னம் அவங்ககிட்டலாம் வேலை பார்த்துட்டு வெளியே வந்தார். பொதுவாக எப்போவே கதாநாயகர்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டு, இப்போ ரீசெண்டாக ஒரு கடந்த 10 ஆண்டு காலத்தில் நம்ம பார்த்து நம்ம சரினா தான் டைரக்டர், இல்லைன்னா இல்லை. அப்போ நம்ம சொன்னதை செய்கிற நம்ம புகழ் பண்ணுறோமோ. இவர் இயல்பாகவே ஆரம்பத்திலேருந்து அர்ஜுன்ட்ட இருந்து ட்ரெயின் அப் ஆகி வந்தவர். அப்போ அவருடைய மனநிலை என்னென்னா, இயக்குனராகவே உள்ள முத படத்துலையோ அல்லது வந்து நீங்கள் வந்து அடுத்த அரியிட்ட நடிக்கும் பொழுது படத்துலையோ அல்லது பாண்டிய நாள்லையோ இதுலெல்லாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியலை. ஏன்னா அன்றைக்கி அந்த வெற்றி அவருக்கு தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி மார்க் ஆண்டனி ஓடிடுச்சு 100 கோடி, அது ஏன் ஓடிச்சு எதுக்காக ஓடிச்சுங்கிறது இது வரைக்கும் அந்த டைரக்டருக்கும் தெரியலை, யாருக்குமே தெரியல. அதில் எஸ்ஏ சூர்யா வந்து அந்த படத்தை காப்பாற்றி, ஏன்னா எஸ்ஏ சூர்யாவுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் அதாவது கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ரசிகர் வட்டம் இருக்குது. அதுக்கு காரணம் அவருடைய அந்த குரல் நடிப்பு, பாடி லாங்குவேஜ் மாடுலேஷன், இது எல்லாமே ஒரு பெக்குலியராக இருக்குது. ஒரு எல்லாம் நடிக்கிறது, ஒரு சட்டையராக நடிக்கிறது, தனித்தன்மையோடு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி, சசிகுமார் இவங்களுக்கெல்லாம் பிஎன்சியில் போனீங்கன்னா தனி ரசிகர் கூட்டமாக இருக்கும். ஸோ எஸ்ஏ சூர்யா அந்த படத்தில் வில்லனாக முதல் முறையாக தமிழ் சினிமாவுக்குள்ள என்டர் ஆகும்போது அந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே எகிரி போயிடுச்சு. ஆனால் விஷால் என்ன நினச்சிட்டார், ஆஹா தமிழ்நாட்டில் நமக்காக தவளை கூட்டம் போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்தனத்தில் சுவாஜி கணேசன்லாம் தோற்று போன அவர் நடிப்பில், நடிகனுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது, முகம் தோற்ற பொழிவு எல்லாமே அதையெல்லாம் மீறி இவர் எதை நடிக்கிறோம்னு நினச்சா நடிச்சிருப்பார். ஏன்னா அவர் குறை, நீங்கள் படம் பூரா ஹீரோ இஷத்தை தூக்கி பிடிக்கிறீங்க, ஆனால் அந்த ஹீரோ வந்து ஹீரோ மாதிரியே இருக்க மாட்டார். இங்கே தான் இந்த நுட்பமான விஷயம் தான் இந்த படத்தினுடைய தோல்வி காரணம். விஷாலோட கேரியரில் அவர் ரொம்ப மிகச்சிறந்த படங்கள் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? இல்லை, அவருக்கு ஒரு நல்ல பெற்று படம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு, பாண்டியராஜன் பண்ணியிருப்பார். ஒரு ஆக்ஷன் நம்ம இருக்கும், ஒரு குடும்ப சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்கும். பாரதிராஜா அவங்க காம்பினேஷனில் பண்ணியிருப்பார். செல்லமேவே உங்களுக்கு வந்து இவருக்கு ஒரு முதல் படம், அதுவே ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுத்த படம். அதில் வந்து ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருப்பார், ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு குடும்ப தலைவன், ஒரு ஃபேமிலி எல்லாமே அதில் ட்ராவல் ஆகும். அதனால் விஷாலுடைய அதாவது ஒரு நல்ல நடிகர் தான் என்ற அகம்பாவம், ரெண்டாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா பொதுவெளியெல்லாம் அரசியலுக்கு வரப்போகிறேன் பாரு, கட்சி தொடங்குறேங்கிறாரு. நீங்கள் கட்சியெல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சால் நாங்கள் எதுக்கு வரேன் பாரு. காலையில் ஒன்று பேசுவார், சாயந்தரம் ஒன்று பேசுவார். ஆர்ஜிநகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறேன், வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறதுக்கு முன்னுக்கு அதுக்கு என்னென்ன வேணும்னே தெரியாமல் அங்கே போய் உட்காந்துடுறேன். இத்தனை வருஷம் சென்னையில் போய் வாழ்கிறீங்க, அப்பாவுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, சினிமாவில் இருக்கிறீங்க, அவங்க வேட்புமனு முன்மொழிகிறதுக்கு ஒரு விசுவாசமான 16 பேர் இல்லாமல் போனதுனால தானே வேட்புமனு வந்து ரிஜெக்ட் ஆச்சு. அடிப்படை புரிதலே இல்லாமல் தான் இவர் எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுவார். இப்போ இவரோட கேரியரை பார்த்தா, விஷாலோட கேரியர் ஒரு கடந்த 10 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க, அவரோட கேரியரில் இப்போ என்ன எதை தவற விடுறாரு ஒரு நல்ல சினிமா செய்யறதுக்கு? ஒரு கதாநாயகன் இயக்குனர் கதை தேர்வுலையும் இயக்குனர் தேர்வுலையும் கவனம் முறைச்சுன்னு வைங்க, அங்கே வந்து தான் என்ற ஈகோ பார்க்காம படத்துக்காக அப்படிங்கிற மனோநிலையில் இயக்குனரையும் கதையும் தேர்வு செஞ்சாலே 50% அந்த படம் முதல்லே ஜெயிச்சிடும். அது விஷால் இப்போ அரியத்தை செலக்ட் பண்ணார், ஆனால் கதைக்குள்ளே மூக்க நுழைக்காமல் இருக்கணும்ல, அங்கே தான் பிரச்சனையே வருது. விஷால் வந்து ஒரு தப்பான நடிகரோ அல்லது தோக்குற நடிகரோ கிடையாது, அவருக்கு வயசு இருக்குது, அவருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கும் ஒரு 50-75 கோடி ரூபா வியாபார மதிப்புள்ள ஒரு ஹீரோ தான். நீங்கள் சேர்கிற காம்பினேஷனை பொறுத்து தான் அவருடைய எதிர்காலமும் அவருடைய மார்க்கெட்டும் இருக்கும். விஷாலுடைய விஷால் வந்து அவர் சொன்னீங்கல்ல ஆரம்பத்திலே அவருக்கு இயக்குனர் ஆகணுங்கிற ஒரு கனவு இருந்ததுன்னு, அப்போ இந்த துப்பறிவாளன் 2 வந்து அவர் தான் இயக்குற ஒரு தகவல். துப்பறிவாளன் 2 என்னென்ன பிரச்சனைனா,
மிஸ்கின்னா பட்டதாக இருந்தது. துப்பறிவாளனில் மிஸ்கின் தான் எப்படி வாழணும்னு நினைக்கிறாரோ அதை விஷாலோட கேரக்டர் அதில் வச்சுருப்பார். அதுதான் உண்மை. துப்பறிவாளன் டூ போகும்பொழுது ரெண்டு பேர்த்துக்கு இடையில் கணக்கு வழக்கு பல பஞ்சாயத்துகள் இருக்கு. இதில் ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்கலாம். அவர் மேடையில் அவன்லாம் என்ன பெரிய புட்டிங்கின்ற ரேஞ்சுக்கு மிஸ்கின் பேச, இவர் அவர் என்ன பெரிய புட்டிங்கான விஷால் பேச, ஒரு தெருவில் இந்த கொலா சண்டை போடுற மாதிரி ஒரு இயக்குனர், ஒரு மிகச்சிறந்த நடிகர், ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். சண்டை வரும்பொழுது பொது வழியில் திருப்பி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன யோசிச்சு பாருங்கள். அதனால தான் துப்புரி அப்புறம் மிஸ்கின் சொல்லிட்டார், என் தம்பி மாதிரி நான் அதெல்லாம் மனசில் வச்சுக்கல, நான் அவரையும் சொல்ல, இவர் எங்கள் அன்னை மாதிரி நான் அவரையும் சொல்ல. ஆனாலும் கூட துப்பறிவாளன் ரெண்டை வந்து விஷால் தான் டைரக்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கார். பட் இப்போ யோசிப்பார். அதாவது ஒரு நடிகனாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டு 8 மணி நேரம் நடித்து கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு இயக்குனராகவோ தயாரிப்பாளராக மாறினீங்கன்னா உங்கள் டவுசர் வரைக்கும் சினிமா உரிமை எடுத்துகிறோம். அதனால் துப்பறிவாளன் டூ விஷால் டைரக்ட் பண்ணுவோம்ன்ற முடிவு கட்டாயம் மாறும். படத்தை எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நடிகர் சங்க கட்டுமான பணிகள் இருக்குல்ல, அது வந்து மீண்டும் தொடங்கியிருக்காங்க. எல்லாரும் 1 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. அது எப்போ முடிவுக்கு? அது அந்த கட்டடம் ஆரம்பிக்கும் பொழுதுதான் நடிகர் சங்க தேர்தல் வந்து அது கோர்ட்டுக்கு போய் அதனால் அந்த பஞ்சாயத்து அப்படியே நின்று போச்சு. அதான் நீங்கள் வந்து சீலிங் வரைக்கும் வந்தது அப்படியே நின்று போச்சு. அன்றைக்கி போட்ட பட்ஜெட்டை விட இன்றைக்கி பட்ஜெட் 40 கோடி. அந்த 40 கோடி இருந்தால் தான் ரிலீஸ் பண்ண முடியும். இங்கே ஒரு சாதாரண ஒரு நடிகர் ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளம் 30 கோடி. அப்போ இது சோசியல் மீடியாவில் என்னையா 150 கோடி 200 கோடி சம்பளம்ன்றீங்க, ஒரு 40 கோடியை நீங்கள் கொடுத்து கட்ட முடியலன்ற ஒரு பிரச்சனை சோசியல் மீடியாவில் ஓட ஆரம்பித்த பார்த்துட்டு தான் உதயநிதி ஸ்டாலின் சரி பிள்ளையார் சொல்லியை போட்டு வைப்போம்னு 1 கோடி ரூபா நிதியை கொடுத்தாரு. உதயநிதி கொடுத்துட்டா நம்ம கொடுக்கலன்னா கௌரவ பிரச்சனைன்னு கமல் கூப்பிட்டு 1 கோடி ரூபா சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டாரு. இந்த ரெண்டு பேரும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கொடுக்கலன்னா அசிங்கமாகிப்பாரு. சிவகார்த்திகேயன் 50 லட்சம் ரூபா கொடுத்தாரு. ஆனால் நெப்போலியன் 1 கோடி இருக்கும். எல்லாருமே எதிர்பார்க்க ரஜினிகாந்த் மற்ற நடிகர்கள் யாருமே இது வரைக்கும் கொடுக்கலாம். இந்த அமெரிக்காவிலேருந்து பார்த்துட்டு இருந்த நெப்போலியன் 1 கோடி ரூபா நன்கொடை அறிவித்தார். நெப்போலியன் 2000 to 2006 துணைத் தலைவராக இருந்தவர் நடிகர் சங்கத்தில். அவருக்கும் நடிகர் சங்கத்துக்கு இப்போ எந்த சம்மந்தம் கிடையாது. இந்த சங்கத்தினால அவர் எதுவுமே ஆக போகிறதில்லை. இதை அவர் பங்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டார். அவர் எஸ்கேப். இப்போ டார்கெட்டு எல்லாருடைய டார்கெட்டு எங்கே போயிட்டுருக்குனாக்க ரஜினியை நோக்கி தான். நீங்கள் என்ன பண்ணீங்க நடிகர் சங்கத்துக்கு அப்படின்ற கேள்வி. இப்போ நெப்போலியன் இப்போ சரத்குமார் நடிகர் சங்கத்தை பற்றி ரொம்ப பேசினார். அடுத்த முதலமைச்சர் ரேஞ்சில் பேசினவர் இப்போ நெப்போலியன் 1 கோடி கொடுத்துருவா கொடுத்ததுனால இப்போ எல்லாருமே அந்த பக்கத்தலைக்கு பாயாசம் கேட்டது மாதிரி பக்கத்தலையில் பாயாசத்தை போட்டார். பக்கத்தலையிலேருந்து இப்போ நெப்போலியன் ரேஞ்சுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தா ரஜினி லெவலுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ற கேள்வி இப்போ வந்துடுச்சு சோசியல் மீடியாவில். விஷால் என்ன கொடுக்க போகிறார்? ஏன்னா அந்த நடிகர் சங்க கட்டடம் ஆரம்பித்து ஆரம்பிக்கவே முடியாமல் நின்றதுக்கு காரணமே விஷாலும் நடிகர் கார்த்தியும் தான். ஏன்னா அவங்க முதல் முறையாக நடிகர் சங்கத்துக்கு பொறுப்புக்கு வந்தப்போ சரத் ராதாரவியை தொக்கொடிச்சு தேர்தல் மூலம் வந்தப்போ அப்போ ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் அவரே கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. விஷால் கார்த்திக் தயாரிப்பில் ஒரு ஷூட்டிங்கே விஷால் போகலாம். அதுக்காக செட்டுக்கிட்டெல்லாம் போட்டதுனால 10 கோடி ரூபாயை வந்து ஐஸ்வரி கணேஷ் சலந்து அமைச்சான். அதாவது அந்த அந்த கட்டடத்தினுடைய மறு பூஜை நடக்குது. இவர் படத்தோட ப்ரொமோஷனுக்கு போயிட்டார். அந்த ஸ்பாட்டில் இல்லை. அங்கே கேள்வி வைக்கிறான் சேலத்தில் என்ன அப்படின்னு. எல்லாம் திருப்பி வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அங்கே நாசரு கார்த்தி பூச்சி முருகன். ஏன்னா இன்றைக்கி நடிகர் சங்கம் என்பது விஷால் கட்டுப்பாட்டிலையோ நாசர் கட்டுப்பாட்டிலையோ இல்லை, பூச்சி முருகன் கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டுருக்கு. அதனால் அந்த கட்டடம் நல்லபடியாகவே ஏன்னா அந்த பூச்சி முருகன் கட்டுப்பாட்டில் இருந்ததுனால தான் 1 கோடி ரூபாய் திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட இருந்து வந்துச்சு. அவர் சொன்னதுனால கமல்ஹாசன் 1 கோடி ரூபா கொடுத்தாரு.
இவங்க ரெண்டு பேரும் கொடுத்தாச்சு, நம்ம கொடுக்கலன்னா அடுத்த கட்சி ஆரம்பிக்க அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் போஸ்டிங்கை வர பிடிக்க வேண்டியது இருக்குன்ட்டு விஜய் 1 கோடி ரூபா கொடுத்தாரு. சிவகார்த்திகேயன் கொடுத்தது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நடிகராக கொடுத்த மனம், உண்மையிலேயே மனமும் வந்து கொடுத்ததுங்கிறது 50 லட்சம் ரூபாங்கிறது அவர் தான். இப்போ நெப்போலியன் கொடுத்துருக்கிறது அதுதான், நம்மை நம்மளை துணைத்தலைவராக உட்கார வச்சு அழகு பார்த்த ஒரு சங்கம் அலங்கோலமாக நிற்கிது. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம், 1 கோடி ரூபா கொடுப்போம்ட்டு பெருந்தன்மையோடு கொடுத்தார் பாரு. உண்மையிலேயே நெப்போலியன் பாராட்டுக்குரியவர், போட்டோதலுக்குரியவர். நடிகர் ரஜினிகாந்த் என்ன செய்ய போகிறாருங்கிறத ஒட்டுமொத்த சினிமாவை எதிர்பார்த்துட்ருக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.